அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், சரிங்களா? இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்னென்னலாம் பார்ப்போம்னா, இவங்களை யார் அப்பாயின் பண்றாங்க, இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இவங்களோட ஒர்க் என்ன, அப்புறம் இவங்களோட ரைட்ஸ் என்ன, சரிங்களா, இவங்களோட அதிகாரம் இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஆர்டிக்கல் இவங்களை பத்தி மூணு இருக்குது, அதாவது அட்டார்னி ஜெனரலுக்கு மூணு இருக்கு, அட்வொகேட் ஜெனரலுக்கு ஒரு மூணு ஆர்டிக்கல் இருக்கு. அந்த மூணு மூணு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு தலைமை வழக்குரைஞர். இப்போ வந்து நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு கேஸ் அப்படின்னா, நம்ம வந்து அந்த கோர்ட்டில் வந்து நம்மளா போயிட்டு வாதாட முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வக்கீல் அப்பாயின் பண்ணுவோம். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் சார்பில் கவர்மெண்டோட கேசஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் இதில் வந்து வாதாடுறதுக்காக கவர்மெண்ட் அப்பாயின் பண்ணுற ஒரு வக்கீல் தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, இதுதான் வந்து இவரோட மெயினான ஒர்க்கு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க இவங்களை பத்தி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 76ல தான் வந்து இவரை பத்தின மெயினான விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? ஸோ இவரை எப்படி அப்பாயின் பண்ணணும், அப்புறம் இவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எல்லாமே வந்து இந்த 76ல தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஹீ இஸ் தி ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் தி கண்ட்ரி. ஸோ நாட்டின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி இவர் தான், சரிங்களா? இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம். ஓகே, ஸோ இவரை யார் அப்பாயின் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவோட பிரசிடென்ட் தான், சரிங்களா? இந்திய குடியரசுத் தலைவர் தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயின் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவரோட டேர்ம்னு வந்து பார்த்தோம்னா, இவருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டான டேர்ம்லாம் எதுவுமே கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. அதேமாரி இவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அண்ட் ரீசன்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இன்றைக்கி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒருத்தர் அட்டார்னி ஜெனரலாக அப்பாயின் பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்த நிமிஷமே வந்து அவரை ரிமூவ் பண்ணுறதுனால பண்ணலாம். அதுக்கான ரீசன்ஸ் எதுவுமே அவர் சொல்ல தேவையில்லை. இதுதான் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்மை பற்றின முக்கியமான விஷயங்கள். அதுக்கடுத்து இவருக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் பிரசிடென்ட் வந்து அவங்கள வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக அப்பாயின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இவரோட அதிகாரமும் பணிகளும், சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், இந்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் சார்பில் ஆஜராக வேண்டும். அடுத்தது குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களா, அவங்க வந்து ஏதாவது சட்டம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது வந்து ஒரு பரிந்துரை கேட்டாங்கன்னா, அது சம்பந்தமான விஷயங்களுக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டிய கடமை வந்து இவருக்கு இருக்கு, சரிங்களா? இதுதான் வந்து முக்கியமான இவருடைய வேலைகள். அடுத்தது அமைச்சர்கள் மற்றும் இந்திய தலைமை வழக்கறிஞர்களின் உரிமைகள், சரிங்களா? ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல், இவங்களுடைய உரிமைகள் என்ன, சரிங்களா? ஸோ அட்டார்னி ஜெனரலுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதுவே வந்து மினிஸ்டருக்கும் ஒன்று இருக்குது. அது ரெண்டத்தையும் ஒன்னாவே நம்ம பார்த்துடலாம். அது என்ன உரிமைகள்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த பார்லிமெண்ட்ல வந்து யார் யாரெல்லாம் பேச முடியும் அப்படின்னா, அந்த பார்லிமெண்ட்ல மெம்பராக இருந்தால் மட்டும்தான் பேசுறதுக்கும் ஓட்டிங்க்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு பேருக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது பேசுறதுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, அதுல மெம்பரா இல்லாத ஒருத்தர். அது யார் யார்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் அப்புறம் மினிஸ்டர்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரும் தான் மெம்பரா இல்லாம இருந்தாலும் அந்த ஹவுஸ்ல பேச முடியும், ஆனா ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் அவங்களுக்கு கிடையாது, மெம்பரா இல்லாததுனால. ஸோ இதுதான் அவங்களுடைய முக்கியமான ரைட்ஸ். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்திலுமே வந்து கலந்துக்கலாம். மினிஸ்டர்ஸும் அதே மாதிரி தான், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்திலுமே கலந்துக்கலாம். இப்போ லோக்சபாவில் இருக்கிற ஒரு மெம்பர் மினிஸ்டராக இருந்தாங்கன்னா, அவங்க லோக்சபாவில் மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும், ராஜ்யசபாவில் அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கான உரிமை தான் இருக்குமே தவிர ஓட்டிங் ரைட்ஸ் இருக்காது. அட்டார்னி ஜெனரலுக்கு ரெண்டு ஹவுஸ்லையுமே பேசுறதுக்கான உரிமை இருக்கும், ஆனால் ஓட்டிங் ரைட்ஸ் ரெண்டு ஹவுஸ்லையுமே இருக்காது. ஸோ இதுதான் அவங்களுடைய ரைட்ஸ், உரிமைகள். அடுத்தது இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் யாருன்னா, ஆர் வெங்கட்ரமணி. இவர் தான் வந்து இந்தியாவோட அட்டார்னி ஜெனரலாக இப்போ கரண்ட்ல இருக்காரு. ஓகே, அடுத்தது வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட், சரிங்களா? இப்போ எப்படி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வக்கீல், அதாவது இந்தியாவுடைய இந்தியா சார்பாக அவருடைய இந்தியாவினுடைய கேசஸ் எல்லாம் வாதாடுறதுக்கு ஒருத்தர் இருக்காரோ ஆஜராகிறதுக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட், மாநில அரசு தலைமை வழக்குரைஞர். இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருப்பாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஓகே, ஸோ இவருடைய முக்கியமான அந்த ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவரை பத்தி எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 165, சரிங்களா? அவருக்கு வந்து ஆர்டிகல் 76 பார்த்துருப்போம், இவருக்கு வந்து ஆர்டிகல் 165.
இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். யாராவது ஒருத்தர் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இன்னொருத்தர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ அங்க எப்படி வந்து அட்டார்னி ஜெனரலை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின் பண்றாங்களோ, அதே மாதிரி இங்க அட்வொகேட் ஜெனரலா யாரு அப்பாயின் பண்ணுவாங்கன்னா, அந்தந்த மாநிலத்தினுடைய ஆளுநர், சரிங்களா? அந்த ஸ்டேட்டோட கவர்னர் தான் வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட்டை அப்பாயின் பண்ணுவாரு. அடுத்தது இவருடைய அப்பாயின்மெண்ட் டேர்ம். ஸோ அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா, அடுத்து வந்து டேர்ம், சரிங்களா? ஸோ அங்க எப்படி சொன்னோம், அட்டார்னி ஜெனரலுக்கு அதே கண்டிஷன்ஸ் தான் இங்கேயும். இவருக்கான டேர்ம் ஃபிக்ஸ்டு டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவரை ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜரோ இல்லை ரிமூவ் பண்றதுக்கான ரீசனோ எதுவுமே வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து கவர்னர் அவருடைய விருப்பப்படி தான் செயல்படுவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதல் சொன்ன மாதிரி ஒருத்தரை அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட்டா இப்போ அப்பாயின் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே கவர்னர் நினைச்சார்னா அவரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, சரிங்களா? ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லை, இதுக்கு முன்னாடி அட்டார்னி ஜெனரலுக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம், அவர் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய சார்பில் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ல ஆஜராவார்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய சார்பில் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும் ஆஜராவார். இதுதான் இவருடைய முக்கியமான பணிகள். அதே மாதிரி கவர்னர் ஏதாவது சட்டம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஆலோசனை கேட்டால் அதை இவர் கொடுக்கறதுக்கான கடமைப்பட்டவர். ஓகே, அடுத்து வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே மூணு மூணு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த மூணு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டிகல் 76, அப்புறம் 88, அப்புறம் 105, சரிங்களா? இந்த மூணு ஆர்டிகல் தான். 76 என்னன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சரிங்களா? ஸோ அதுவே அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட் அவருக்கான ஆர்டிகல் 165 சொல்லியிருந்தேன், சரிங்களா? இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த 76 கூட 89 ஆட் பண்ணீங்கன்னா 165 கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்போ 76 அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அப்போ அது கூட 89 ஆட் பண்ணோம்னா 165 கிடைக்கும். அப்போ அவருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட், ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த 89 என்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்டிகல் 88. ஸோ 88ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கான உரிமைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தால அதுதான் வந்து ஆர்டிகல் 88ல் இருக்கும். ரைட்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் அஸ் ரெஸ்பெக்ட்ஸ் தி ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் இட்ஸ் கமிட்டி, சரிங்களா? ஸோ இதில் பேசுறதுக்கு அவருக்கான உரிமைகள் இருக்குது, அது வந்து ஆர்டிகல் 88. அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் இருப்பார் இல்ல, அவருக்கும் அந்தந்த மாநில சட்டமன்றத்தில் பேசுறதுக்கான உரிமைகள் இருக்கு, ஆனால் ஓட்டிங் ரைட்ஸ் இல்லை. அங்கே எப்படி அட்டார்னி ஜெனரலுக்கு சொன்னால், அதே மாதிரி தான் இங்கே அந்த மாநிலத்தில் அட்வொகேட் ஜெனரலுக்கு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டிகல் 88, அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த 88 கூட 89 ஆட் பண்ணுங்க 177 கிடைக்கும், சரிங்களா? இந்த ஆர்டிகல் 177 என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த அட்டார்னி ஜெனரல்ன்ற வார்த்தைக்கு பதிலாக அட்வொகேட் ஜெனரல்னு போட்டுக்கோங்க. இங்க பார்லிமெண்ட்டுக்கு பதிலாக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டுக்கான ஆர்டிகல். அடுத்து ஆர்டிகல் 105 வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல், ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரலின் அதிகாரம் சலுகைகள் மற்றும் விலக்குகள். ஸோ இது வந்து ஆர்டிகல் 105. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த 105 கூட 89 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 194 கிடைக்கும். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கானது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் அட்வொகேட் ஜெனரலுடைய முக்கியமான ஆர்டிகல்ஸ், சரிங்களா? ஸோ அட்டார்னி ஜெனரலுக்கு மூணு ஆர்டிகல், அட்வொகேட் ஜெனரலுக்கு மூணு ஆர்டிகல். இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அட்டார்னி ஜெனரலுடைய ஆர்டிகல் கூட பிளஸ் 89 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வொகேட் ஜெனரலுக்கான ஆர்டிகல் கிடைச்சிரும். ஸோ அதனால நீங்கள் ரெண்டுத்தையும் மனப்பாடம் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று மெமரி பண்ணிக்கோங்க, இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான் வந்து இன்னைக்கான கிளாஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் ஒரு ஷார்ட்டான டாபிக் ஏதாவது தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறோம். தேங்க்யூ.